الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாக மனித வர்க்கத்தை படைத்துள்ளான். அந்த மனித இனத்திற்கு மேன்மைப்படுத்திய காரணமே எல்லா உயிரினங்களை விடவும் மற்ற ஜீவராசிகளை விடவும் மனிதன் தனித்து விளங்குவதற்கு அடிப்படை காரணம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஆற்றல், ஆறாவது அறிவு. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரும் ஒரு கிருபை என்பது நாம் நன்றி செலுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு கடமைப்பட்டுள்ள ஒரு விஷயம். இறைவன் நம்மை எத்தனையோ உயிரினங்களிலும் ஒரு மனித வர்க்கமாக தேர்வு செய்து அந்த மனித வர்க்கத்திற்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் வாழ்க்கை நெறியாக இறைவன் தன்னுடைய சொற்களாக திருமறை குர்ஆனையும் அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகளாருடைய வாழ்க்கை சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் வழங்கியுள்ளான். நமக்கு அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மார்க்கத்திற்கு தெல்ல தெளிவாக வெள்ளை வெள்ளேர் என்ற மார்க்கத்தில் நம்மை விட்டு சென்றுவதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூய மார்க்கத்தில் நாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலின் மூலமாக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை சிந்திக்க வேண்டும், இறை மார்க்கத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு இந்த மார்க்கம் நமக்கு எதை சொன்னதோ, இந்த உலகம் என்பது நிலையானது கிடையாது, மறுமை என்ற ஒரு வாழ்க்கை உள்ளது, அந்த மறுமை வாழ்க்கைக்காக நாம் இந்த உலகத்தில் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த மறுமை வாழ்க்கையில் சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த இலக்குக்காக இந்த உலகத்தில் நாம் கஷ்டப்பட வேண்டும், இந்த உலகத்தில் நாம் அதற்காக வாழ வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை அதற்கு ஏற்றாற்போல் அமைத்து நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு சுமத்தப்பட்டுள்ளது. அந்த சுவனத்தை நாடி நாம் எல்லாம் பயணிக்கும் பொழுது சும்மா அந்த சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுதல்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் நன்மை செய்வோருக்கு மட்டும்தான் அந்த சுவனம் என்பது தயார் செய்யப்பட்டுள்ளது. அப்படித்தான் இறைவன் அந்த சொர்க்கத்தை சொல்கின்றான், இன்னல் அபுராரல் ஃபி நஈம், நல்லடியார்கள் தான் அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் நன்மையை எதிர்பார்த்து அந்த நற்காரியங்களில் ஈடுபட்டு சுவனத்தை எதிர்பார்த்து நல்ல காரியங்களை செய்தார்களோ அவர்கள்தான் மரணத்திற்கு பிறகு நல்ல ஒரு சுவனத்தில் இருப்பார்கள், சுவன வாழ்க்கையில் இன்பத்தில் இருப்பார்கள். அப்ப இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் யாரெல்லாம் நன்மை செய்கிறீர்களோ அவர்களுக்கு சுவனம் இருக்கின்றது என்று இறைவன் நமக்கு வாக்கு கொடுத்து விட்டான். அந்த வாக்கின் அடிப்படையில் இந்த உலகத்தை நம்ம நன்மை செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு நபிமொழியை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நன்மையை மட்டுமே நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை கவனப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம், நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் செய்துவிடக்கூடாத காரியங்கள் என்பதும் இந்த உலகத்தில் இருக்கு. எந்தெந்த காரியங்கள் கட்டளையாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதே போல் தடையும் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்ததுரூன அனில் முஃப்ளிஸ், திவாலாகி போனவன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை, யார்கிட்ட காசு பணம் இல்லையோ அவங்க தான் திவாலாகி போனவங்க, சுற்றுப்புறத்தில் அக்கம்பக்கம் வீடுகளில் யார்கிட்ட காசு பணம் இல்லையோ பொருளாதாரம் இல்லையோ எவன் ஏழையாக இருக்கின்றானோ அவன் தான் இல்லாதவன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, இந்த உலகத்தில் நான் சொல்லலை, மறுமை நாளில் ஒரு மனிதன் வருவான், அந்த மனிதன் தன்னுடைய உலகத்தில் செய்த நன்மையை மூட்டை மூட்டையாக அள்ளிக்கொண்டு வருவான், அவ்வளவு சிரமப்பட்டு பாரத்தோடு இழுத்து கொண்டு வைப்பான், பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் இவன் தான் சொர்க்கவாசி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நன்மைகளை குவித்து வைத்திருப்பான். அப்போ அல்லாஹ் அவனுடைய நன்மை பட்டியல்களை எல்லாம் பார்த்துவிட்டு இவன் இந்த உலகத்தில் நன்மையை எதிர்பார்த்து சுவனத்தை எதிர்பார்த்து செய்த காரியங்கள் மலை போல் இருக்கும், தொழுதிருப்பான், நன்மையை செஞ்சிருப்பான், நோன்பு வச்சிருப்பான், தர்மங்களை செய்திருப்பான். அதே போல் இறைவன் இன்னொரு பக்கத்தில் பார்ப்பான், இந்த மனிதன் அவனுடைய காரியத்தால் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைக்குள்ளாக்கப்பட்ட பல சாரார்கள் நிற்பார்கள், ஒரு நீண்ட நிறைய வரிசையை நிற்கும்,
வருவாங்க, ஒவ்வொரு ஆளை கேட்பாங்க, இறைவா இந்த நிற்கிறானே இந்த மனுஷன் இந்த உலகத்தில் என்னை அடித்து விட்டான், லரபஹாதா என்னை அடிச்சிட்டான், வாக்கல மாலஹாதா என்னுடைய செல்வத்தை இவன் சாப்பிட்டு விட்டான், என்னை திட்டி விட்டான், என்னை நோவினை செய்து விட்டான் என்று அவனுடைய தீமை பட்டியல்களை போடுவாங்க. உடனே அந்த மனிதன் ஆடி போயிடுவான், என்னடா இவ்வளோ பெரிய பட்டியல் நிற்கிதே. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், பழி தீர்க்கும் விதமாக அங்கே காசு பணம் கிடையாது, இவன் செய்த நன்மைகள் எல்லாம் அந்த மக்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும், ஒரு கட்டத்தில் நன்மைகள் எல்லாம் தீர்ந்து போய்விடும், இந்த மக்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த மனிதனுக்கு சுமத்தப்படும், அந்த மக்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்கள், நன்மை செய்து மூட்டை மூட்டையாக கொண்டு வந்த இந்த மனிதன் நரகத்துக்கு போவான். நபிகளார் சொல்றாங்க, இவன் தான் திவாலாகி போனவன், இவன் தான் இல்லாமல் போனவன், இந்த உலகத்திலேயே நன்மையை செய்து சொர்க்கத்திற்கு என்று தயாராகியதற்கு பிறகும் ஒருத்த நரகத்துக்கு போகிறான்னு சொன்ன இவன் தான் திவாலாகி போனவன் இல்லாதவன். அப்ப இவ்வளவு பெரிய நஷ்டவழியாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல நாம் நன்மை செய்வதோர் மட்டும் கிடையாது, நாம் நன்மை ஒரு புறம் செய்தாலும் அந்த நன்மை அளிக்கக்கூடிய தீமைகளை ஒரு புறம் செஞ்சிடக்கூடாது, ஒருபோதும் பாவம் செஞ்சிடக்கூடாது. அப்படி செய்து விட்டோமேயானால் மறுமையில் நம்முடைய சொர்க்கம் நமக்கு கேள்விக்குறியாகிவிடும், நரகத்தில் நாம் புகக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டு விடும். அப்ப அந்த பாவங்களிலிருந்து நம்ம விலகணும், அந்த பாவங்களிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் இன்றைய உலகத்தில் இந்த பாவங்களிலிருந்து விலகணும், அடிப்படையாக விஷயத்தை விளங்கிக்கணும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லிடுச்சு, எதுவெல்லாம் நன்மை எதுவெல்லாம் தீமை, எதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் எதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிடுச்சு. ஆனாலும் சிந்திக்கக்கூடிய மனிதன், இறையச்சம் கொண்ட மனிதர்கள், இறை தூதரை ஏற்ற நாம் எப்படியாவது இந்த பாவங்களில் நம்ம விழுந்துடுறோம், தவறுகளை செய்து விடுகின்றோம், பாவங்களை செய்து விடுகின்றோம், சின்னஞ்சிறு தீமைகளை செய்து விடுகின்றோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், பொய் சொல்கிறோம், மோசடி செய்யக்கூடாது என்று தெரியும், மோசடியில் விழுகின்றோம், ஒருவனை ஏமாற்றக்கூடாது என்று தெரியும், ஏமாற்றுகிறோம், உபச்சாரம் செய்யக்கூடாது என்று தெரியும், தவறி விழுது விடுகின்றோம், வட்டி வாங்கக்கூடாது என்று தெரியும், இப்படியாவது வட்டியில் சிறு வட்டிகளில் நாம் மாட்டிக்கொள்கின்றோம். அப்போ எல்லாம் நமக்கு தெரியும், அல்லாஹ் வந்து நமக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டான், அட இதையெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதையெல்லாம் நீ செய்தால் பாவம் உனக்கு நரகம் தான், அதற்கான கூலி என்ற இறைவன் சொன்னதற்கு பிறகும் நம்முடைய மூளையில் அது ப்ரோக்ராம் பண்ணதற்கு பிறகும் இறைவனுடைய அச்சத்தையும் தாண்டி நாம் தவறு செய்கின்றோம் என்று சொன்னால் அப்போ இறை அச்சத்தையே விழுங்கக்கூடிய, இறை அச்சத்தை தவிடுபிடி ஆக்கி பாவத்தை துணிச்சலாக செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. இந்த பாவத்திலேருந்து விலகணும்னு சொன்னால் அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்படா பாவத்திலேருந்து விலகிறது, இவ்வளவும் தெரிஞ்சதற்கு பிறகும் எப்படியாவது நம்ம அந்த பாவத்தில் வீழ்ந்து விடுகின்றோமே, நம்மை அறியாமலேயே ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பாவம் நிகழ்ந்து விடுகின்றது, தவறு செய்து விடுகின்றோம், பின்னர் வருந்துகின்றோம், மறுபடியும் தவறு செய்கின்றோம். இதுவே ஒரு தொடர்நிலையாக போய்கொண்டிருந்தால் நம்ம நிலை என்ன ஆகிறது? அப்போ இந்த பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழிகள் என்பதை நம்ம கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாவம் நிகழ்வதற்கு அடிப்படை காரணமாக ஒரு வாசகத்தை நமக்கு சொல்கிறாங்க, இன்ன ஃபில் ஜசதி முழுகத்தன், மனிதனுடைய உடலில் ஒரு சதைப்பிண்டு உள்ளது, அந்த சதைப்பிண்டு எப்படிப்பட்டது என்று சொன்னால் இதா சலஹத் சலஹல் ஜசது குல்லுஹு, அது சீராக அமைந்து விட்டால், அந்த சதைப்பிண்டு நல்லபடியாக நல்ல எண்ணங்களோடு பயணித்து விட்டால் அவனுடைய உடலும் அவனுடைய அனைத்து காரியமும் சரியாக அமைந்துவிடும். ஒருவேளை இதா ஃபசதத், அது குழம்பி விட்டால், ஃபசதல் ஜசது குல்லுஹு, அது சீரழிஞ்சிருச்சுன்னா அது தடுமாறி போய்விட்டது என்று சொன்னால் அவனுடைய அனைத்து காரியங்களும் தடுமாறி போய்விடும், வழி தவறி போயிடுவான், கெட்ட எண்ணங்களுக்கு உருவாகி விடுவான், கெட்ட காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவான். அதை சரிப்படுத்தினால் மட்டும்தான், அதை நெறிப்படுத்தினால் மட்டும்தான் இவன் நன்மைகளை செய்யவே முடியும். அதை அவன் கட்டுப்படுத்தவில்லை, அதை அவன் தடுமாற விட்டுவிட்டான், தடம்புரளை செய்து விட்டான் என்று சொன்னால் இவனுடைய எல்லா செயல்களும் அமல்களும் பாழாய் போய்விடும், தீமைகளில் மூழ்கி விடுவான், நன்மைகளுக்கு விரையவே மாட்டான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதுதான் வஹியல் கல்பு, உங்களுடைய உள்ளம் என்று சொன்னார்கள். அதுதான் நீங்கள் எண்ணங்களாக எண்ணோட்டங்களாக ஓட்ட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உள்ளம், அந்த சிந்தனை, இதுதான் நீங்கள் பாவம் செய்வதற்கும் நன்மை செய்வதற்கும் காரணம். இந்த உள்ளம்தான் காரணம். இந்த உள்ளத்தை நீங்கள் நெறிப்படுத்தினால் மட்டும்தான் நன்மை செய்வீங்க, இந்த உள்ளத்தை சரிப்படுத்தினால் மட்டும்தான் நன்மைக்கு விரைய முடியும்.
ஒருவேளை நீங்கள் கட்டுக்கடங்காத குதிரையைப் போல மதம் பிடித்த யானையைப் போல அதை அடக்க முடியும் என்றும் அதை அடக்க முடியவில்லை என்று சொன்னால் தவற விட்டு விட்டீர்களே என்று சொன்னால் கண்டிப்பாக நரகத்தின் பால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வளர்க்கிறாங்க. இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது மனிதனுடைய மூளை என்பது இரண்டு விதமாக பிரிக்கலாம். இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது ஒன்று கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறான், சிந்திக்கக்கூடிய சுய அறிவு கொண்ட அந்த அறிவு நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னொன்று சப்ஸ்கான்சியஸ் மைண்ட், துணை நினைவகம். ஒன்று நினைவகம், இன்னொன்று சப்ஸ்கான்சியஸ், அந்த நினைவகத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய இன்னொரு நினைவகம். இப்போ இந்த நினைவகம் என்பது சப்ஸ்கான்சியஸ் இல்லாமல் கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நாம் சுயமாக யோசிக்கக்கூடிய சுய அறிவு. நம்ம கண்ணில் பார்க்குறோம், இது வெள்ளை, இது கருப்பு, இது சிவப்பு, இது நீளமாக இருக்கிறது, இது குட்டையாக இருக்கிறது, இது கட்டையாக இருக்குது, இது லைட் எரியுது, இது ஃபேனு ஓடுது, லைட் ஆஃப் ஆகிடுச்சு, இவை எல்லாமே சுய அறிவு நமக்கு உடனே கேப்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம கண்ணால் பார்க்குறோம், உடனே பிரதிபலிப்பு நம்ம அங்கே நடக்குது, மண்டையில் யோசிக்கிறோம், மூளையில் ஓட விடுது, இது சுய அறிவு. நம்ம பார்த்த உடனே அடித்தானா வலிக்குதா, சுய அறிவு உடனே தெரியும். அப்போ இதுதான் கான்சியஸ் மைண்டு. சப்ஸ்கான்சியஸ் மைண்டு ஒன்று இருக்குது, துணை நினைவகம். இந்த துணை நினைவகம் என்பது என்ன? இதுதான் நாம் பாவங்கள் செய்வதற்கு, தீமைகள் செய்வதற்கு வழிவகுக்கக்கூடிய, அதிகமாக வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய மனோ இச்சை. அந்த இச்சைகள் நிறைந்த ஒரு இடம்தான் இந்த துணை நினைவகம். இந்த துணை நினைவகம் என்ன செய்யும்? இந்த மனோ இச்சை தான் தவறின் பால் நம்மை அழைத்து செல்லும். மது குடிக்கக்கூடாதுன்னு தெரியும், அந்த மது குடிக்கக்கூடாது, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடு. சுய அறிவு பார்த்துட்டு சொல்லும், மனிதனே இன்னாரே இதை நீ குடிக்காத, இதை நீ குடித்தே ஆனால் உன்னுடைய குடல் வெந்து போயிடும், வயிறு வீணாக போயிடும், உடல் வீணாக போயிடும், கை கால் பாகங்கள்லாம் செயலிழந்து போய்விடும், உன்னுடைய உடல் இயக்கங்கள் எல்லாம் செயலிழந்து போய் ஒரு கட்டத்தில் ஒன்றுமில்லாமல் போயிடுவேன், இது உனக்கு தீங்கு தரக்கூடியது, இதை நீ உண்டால் இவ்வளவு பிரச்சனைகள் வரும், ஆண்மை குறைவு எல்லாம் தெரியும். இந்த சுய அறிவு எல்லாவற்றையும் எடுத்து சொன்னாலும் அதையும் தாண்டி இந்த மனோ இச்சை சொல்லும், ஒரு தடவை இதை குடித்து பார்த்தால் தான் என்ன, ஒரே ஒரு தடவை, கடைசி ஒரு தடவை குடித்தா என்ன உனக்கு என்ன நோயாக வரப்போகுது, அதனுடைய சுவை என்ன, அதில் வரக்கூடிய போதை என்ன, அப்படியே மதிமயங்க செய்து மனோ இச்சையின் பால் தன்னை கட்டுப்படுத்தி சுய அறிவை மழுங்க செய்து அந்த மதுவின் பால் நிகழ்த்த செய்யுது. சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு தெரியும், புகை நமக்கு பகை, புகையிலே குடித்தால் உங்களுடைய நுரையீரல் பாதிப்பு ஏற்படும், புகை உங்களுக்கு புற்றுநோய் ஏற்படுத்தும் என்ற வாசகங்கள் எல்லாம் கவனித்து படித்து சுய அறிவு நமக்கு சொல்லும், இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க, புகை குடித்தால் உன்னுடைய உடலுக்கு கேடுன்னு சொல்லும். மனைவி சின்ன தடவை பண்ணும், ஒரு தடவை இழுத்தா என்ன, ஒரே ஒரு தடவை இழுத்துப்பார், அதில் கிடைக்கக்கூடிய சுகம் என்ன தெரியுமா, எப்படி இருக்கும் தெரியுமா அது உனக்கு, அப்படின்னு அதில் அப்படியே கொண்டு போய் தள்ளிடும். ஒரு தடவை செய்வான், இரண்டாவது முறை செய்வான், மூன்றாவது முறை செய்வான், இப்படியே தொடர்ந்து செய்ய செய்ய ஒரு கட்டத்தில் மனோ இச்சை வெற்றி கொண்டு சென்று கொண்டே இருக்கும். இந்த சுய அறிவை சுத்தமாக ஒட்டுமொத்தமாக அடிமைப்படுத்தி விடும், ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு கட்டத்தில், அதற்கு முற்றிலுமாக அடிமையாகி விடுகின்றான். இப்படித்தான் தவறின் பால் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு இப்படித்தான் இருக்குது. இந்த மனோ இச்சை தான் மனிதனை தவறின் பால், பாவத்தின் பால் அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நம்ம பாவத்திலேருந்து விலகணும்னு சொன்னால் இந்த இச்சையை நாம் வென்று விட வேண்டும். இப்பெல்லாம் இந்த சுய அறிவுக்கும் மனோ இச்சைக்கும் இந்த நடக்கக்கூடிய போர்க்களத்தில் நீயா நானா என்று சடக்க நடக்கக்கூடிய இந்த சண்டையில் பெரும்பாலும் மனோ இச்சை ஜெயிச்சிடும், அதிகமாக சுய அறிவு தோற்று போயிடும். மனோ இச்சைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது, அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் அந்த அமைச்சருடைய மனைவி அவங்க தவறு செய்ய நெருங்குறாங்கல்ல, தவறு செய்ய நெருங்குறாங்க, மாட்டிக்கிறாங்க. யூசுப் அவர்கள் நிரபராதின்னு தெரிஞ்சதற்கு பிறகும் அவர்களை தூக்கி சிறைச்சாலையில் போடுறாங்க. அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து அந்த பெண்மணி அவர்கள் சொல்ல சொன்ன அந்த வார்த்தை, இந்த தவறுகளுக்கெல்லாம் என்ன காரணம், ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறாங்க. அப்பொழுது அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தை இந்த உள்ளம் என்பது, உமா உ பர்ரி உ நஃப்ஸி, என்னுடைய உள்ளம் என்பது தூய்மைன்னு நான் சொல்லலை, ஏனென்றால் இன்ன நஃப்ஸ இல்லை அம்மாரத்தும் பிசூய், அதிகமாக இந்த உள்ளம் என்பது கெட்டதைத்தான் எண்ணுகின்றது. அல்லாஹ் அப்படி படம் பிடிச்சு காட்டுற அந்த வாசகத்தை,
வந்திருக்கக்கூடிய வாசகம். அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், அதிகமாக இந்த உள்ளங்கள் என்பது, மனோ இச்சை என்பது அதிகமாக தவறின் பால் தான் நம்மை கொண்டு செல்கின்றது. அந்த பெண்மணிக்கு என்ன இல்லை, பெரிய அமைச்சருடைய மனைவி, செல்வாக்கு இருக்கு, செல்வ செழிப்பு இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அந்த தவறின் பக்கம் நிகழ்த்த வைத்தது அந்த மனோ இச்சை. சுய அறிவு பல விஷயங்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொன்னாலும் அதையெல்லாம் தாண்டி உடைத்து சென்று அந்த காரியத்தை தீமையை நிகழ்த்த ஆசையூட்டக்கூடியதே இந்த மனோ இச்சை தான். அதே போல அந்த மனோ இச்சை தூண்டுகிறது, அந்த பெண்மணி தவறு செய்கிறார்கள், மாட்டிக்கொள்கின்றார்கள். இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் எவ்வளவுதான் இந்த சுய அறிவு நமக்கு போதனைகளை கொடுத்தாலும் இந்த பாவங்களை நிகழ்த்துவதற்கு அடிப்படை காரணம் இந்த மனோ இச்சை தான். இந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்துவதற்கு நாம் தவறி விடுகின்றோம். அதிகமாக இந்த மனோ இச்சை நம்மை வெற்றி கொள்கின்றது, அதனுடைய காரியங்களை அது சீரமைத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. அதனுடைய மனம் போன போக்கில் நம்ம போனோம்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அதற்கு அடிமையாகி மனோ இச்சையை நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு போயிடுவோம். இந்த உள்ளத்திற்கு பலத்தை எப்போது நம்ம கொடுக்குறோமோ, இந்த மனோ இச்சைக்கும் உள்ளத்திற்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தில் மனோ இச்சையை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உள்ளத்திற்கு தேவைப்படக்கூடிய பலமும் திராணியும் ஆற்றலும் ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் உள்ளது, வேற எதையுமே ஜெயிக்க முடியாது. மனோ இச்சையை வச்சு நீங்கள் என்னத்தை ஜெயிச்சிட முடியும், அப்பா பார்க்குறாங்க, அம்மா பார்க்குறாங்க, மற்ற யாராவது நம்மளை பார்க்கின்றார்கள், அது வரைக்கும் பயம் இருக்கும். அதை தாண்டி அவர்கள் எல்லாம் இல்லாத பொழுது அந்த தவறின் பால் நிகழ்ந்து விடுகின்றான். உள்ளத்திற்கான அச்சம் என்பது ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கு, அதற்கான தெம்பு அதுக்கு கிடைக்கல, கட்டுப்படுத்த முடியல, மனோ இச்சை வென்று விடுகின்றது, தனிமையில் தவறு செய்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாவங்களே அழிந்து போன ஒரு சமுதாயத்தை சொல்கிறாங்க. அந்த சமுதாயம் லாயலமன் அக்குவாமன் ஒரு கூட்டத்தார், அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் எப்படிப்பட்ட கூட்டத்தார் தெரியுமா, வறுமை நாளில் மலை போன்ற ஒரு நன்மை கொண்டு வருவார்கள். யாத்துன யவுமல் கியாமத்தி பி ஹசனாத்தின் அம்சாலின் ஜிபாலின், மலை போன்ற நன்மையை கொண்டு வருவார்கள். அந்த கொண்டு வந்த அந்த நன்மைகள் எல்லாம் இறைவன் யஜாலுல்லாஹு ஹபான் மன்சூரா, பரப்பப்பட்ட புழுதியாக இறைவன் ஆக்கிவிடும், ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான், தூசி துரும்பாக பறக்க விட்டு விடுவான், மலை போன்ற நன்மையை கொண்டு வருவாங்க, ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். அப்ப அந்த சௌவான் அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே ரசூலுல்லாஹ், யார் அந்த கூட்டம், இவ்வளோ பெரிய நன்மையை கொண்டு வர்றாங்க, கடைசியில் ஒன்றுமில்லாமல் போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பல விஷயங்களை சொல்கிறாங்க. முதலாவதாக முக்கியமாக சொன்ன விஷயம், இதா ஹலோபை மகாரம் இல்லா, இறைவனுடைய தடைகளோடு அவர்கள் தனித்து விடப்படும் பொழுது இன்தஹகுஹா, அதன் பக்கம் அவர்கள் வீழ்ந்து விடுகின்றார்கள், அந்த தவறின் பக்கம் நிகழ்ந்து விடுகின்றார்கள். அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு நஷ்டத்தை அந்த மக்கள் சந்தித்தாங்க. அப்போ மனோ இச்சை என்பது முக்கியமாக நம் தனிமையில் இருக்கும் பொழுது, யாருடைய அச்சமும் இல்லாத நேரத்தில், யாரும் நம்மை பார்க்கவில்லை என்ற அந்த நேரத்தில், சர்வசாதாரணமாக இளைஞர்களையும் இன்றைய சமுதாயங்களும் இலகுவாக வழிகெடுக்கின்றது, தவறின் பால் நிகழ்த்த வைக்கின்றது. அப்போ அதற்கான வழி என்ன, இந்த உள்ளத்தில் மனோ இச்சையை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தெம்பும் திராணியும் ஆற்றலும் இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திலேயே அவர்களுடைய சம்பவத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, அந்த பெண்மணி அழைக்கின்றார்கள், ஹைதலக்க, என் அருகில் வா என்று தவறிற்காக அழைக்கின்றார்கள். யாருமே இல்லை, எல்லா வாசலும் மூடப்பட்டுருச்சு, காவலாளிகள் இல்லை, யாரும் இல்லாத பொழுதும் அந்த பெண்மணியோடு நினைத்திருந்தால் தவறு செய்திருக்கலாம். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, மாதல்லா, அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், அந்த தவறில் நிகழ்வதை விட்டும் அவர்களை தடுத்தது இறை நினைவுதான், அப்படி சொன்னார்கள். அதே கட்டத்தில் மனோ இச்சை அவர்களுக்கு சொன்னாலும் ஆர்வமூட்டினாலும் அதன் பக்கம் ஈர்ப்பை ஏற்படுத்தினாலும் உள்ளத்திற்கு ஒரே ஒரு ஆற்றலை மட்டும்தான் கொடுத்தார்கள், இறை நினைவை போட்டார்கள், அந்த இடத்திலிருந்து தவறிலிருந்து விலகிவிட்டார்கள். இவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அப்ப மனோ இச்சையை வெல்லக்கூடிய, மனோ இச்சையை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் கண்டிப்பாக இறை நினைவு மட்டும்தான், அதை தாண்டி இவர் எதுவுமே நம்ம மனோ இச்சையிலிருந்து காப்பாற்றாது. இந்த மனோ இச்சையை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஆற்றலும் திராணியும் உள்ளத்திற்கு கொடுப்பது என்பது இறை நினைவு மட்டும்தான், இறைவனத்தில் பாதுகாவல் தேடுவது மட்டும்தான், வேற வழியுமே கிடையாது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பனு இஸ்ரவர்களுடைய காலத்தில் ஒரு மூணு நபர்களுடைய வரலாறு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மூன்று நபர்கள் மழை பெய்யுது, மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மலையின் அடிவாரத்தில் போய் ஒதுங்குறாங்க, அந்த குகையினுடைய வாசலில் ஒரு கல் வந்து மூடிடுது. அப்போ அந்த மூன்று நபர்கள் சொல்கிறார்கள், இறைவனை தவிர நம்மளை காப்பாற்றுறவர் யாரும் கிடையாது,
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகள் இருக்கும், அல்லாஹ்விற்காக செய்திருப்பீர்கள். அதை நீங்கள் இறைவனிடத்தில் சொல்லி, இறைவா எங்களுக்காக இந்த கல்லை அகற்று, உனக்காக நான் அந்த காரியத்தை செஞ்சேன், இந்த கல்லை அகற்று என்று கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நபரும், இந்த மூன்று நபர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சம்பவத்தை சொல்கிறாங்க. நான் இந்த காரியங்களை செஞ்சேன், என் பெற்றோர்களுக்கு பணிவிடை செஞ்சேன், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அதில் ஒரு நபர் சொல்கின்றார், எனக்கு ஒரு சாச்சா மகள் இருந்தார், என்னுடைய சித்தப்பா மகள், அவள் மீது நான் பேராவல் கொண்டிருந்தேன், அதாவது அவங்களை நம்ம அடையணும்னு நினச்சார். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப முயற்சி செய்கின்றார், அந்த பெண்மணி அவர்களை ஒற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த பெண்மணியிடத்தில் முறையிடுகின்றார். அந்த பெண்மணி, சில தீனார்களை கொண்டு வாருங்கள், 100 தீனார் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சென்று அந்த 100 தீனார்களை சம்பாதித்து கஷ்டப்பட்டு இப்படியோ சம்பாதிச்சார். சம்பாதித்து அந்த பெண்மணியிடத்தில் 100 தீனார் வந்து கொடுத்துட்டு இப்பொழுது வா அப்படின்னு சொல்கிறார். அந்த பெண்மணி தயக்கத்தோடு, வேறு வழி இல்லை, போகிறாங்க. அந்த நபர் சொல்லுகின்றார், அந்த பெண்மணி ஒற்றுக்கொண்டார்கள், நான் 100 தீனார் கொடுத்தேன், ஒத்துக்கொண்டார்கள். பலம்மா காழ்த்து பயன ரிஜிலைஹா, அவளுடைய 2 கால்களுக்கு மத்தியில் நான் அருகில் சென்று விட்ட பொழுது, அந்த நபர் சொல்லுகின்றார், அவ்வளவு நெருக்கத்தில் நான் சென்று விட்ட பொழுது அந்த பெண்மணி என்னை பார்த்து சொன்னார்கள், யா அப்தல்லாஹி, அல்லாஹுடைய அடியானே, இத்தக்கில்லா, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள். அந்த ஒரு இடத்துல, அந்த நெருக்கத்தில், தவறினுடைய விளிம்பில் நிற்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்ன ஒரு வார்த்தை, இறைவனுக்கு நீ அஞ்சிக்கொள் அல்லாஹ்வுடைய அடியானே. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, இவ்வளவோ தூரத்தில் இருக்கும் பொழுது பணத்தை சொல்கிறாங்க, பல வேலைகளை சொல்கிறாங்க, அதையெல்லாம் முறியடித்து பரவாயில்ல வந்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் பல கட்டங்களை தாண்டி அருகாமையில் வந்ததற்கு பிறகு அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், இறைவனுக்கு அஞ்சிக்குள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபர் அந்த காரியத்திலிருந்து விலகி விடுகின்றார். அவ்வளவு நெருக்கத்தில், இவ்வளவு நாட்கள் எந்த காரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆவல் கொண்டு அந்த மனோவிச்சையிலேயே மூழ்கி திளைத்து அந்த காரியம் நிகழப்போகின்ற நேரத்தில் இறை அச்சம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கூட வெளில கொண்டு வருதுன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ எம்முடைய உள்ளத்திற்கு இறை நினைவை தவிர மிகப்பெரிய ஒரு பாதுகாவல் என்பது கிடையவே கிடையாது. இறைவனை நினைக்க வேண்டும், அந்த இறையச்சம் உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த தவறுகள்லேருந்து நம்ம விலகும். அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த ஒரு பயிற்சி களமாகத்தான் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், அது ஒரு பயிற்சி. ஒவ்வொரு கட்டங்களிலும் ஓதக்கூடிய அந்த துவாக்கள் என்பது, கழிவறைக்கு செல்லும் பொழுது இறைவன் நினைவு கூறுவது, பள்ளிவாசலுக்குள் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் இறைவன் நினைவு கூறுவது, பிரார்த்தனைகள் மூலயமாக இறைவன் நினைவு கூற நபிகளார் வலியுறுத்திய ஒரு பயிற்சி களம். இது போன்ற சந்தர்ப்பங்களில் பயிற்சிகளை எடுத்தால் மட்டும்தான் இறை அச்சம் எப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் நமக்கு உதவும், அந்த மனோச்சையை வென்றெடுக்கும். அதில் ஒரு முக்கிய ஒரு பயிற்சி களம் தான் ரமலான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்புகள். இந்த ஒரு நாள் நோன்புகளில் இறைவன் நமக்கு ஹலாலாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களையே நம்ம நமக்கு தர செஞ்சுருக்கிறோம். இறைவன் நமக்கு எதை நம்ம அனுமதி கொடுத்துருக்கிறானோ, நோன்பு நேரத்தில் பருகாதீங்க, உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவை கூட நீங்கள் சாப்பிடாதீர்கள், உங்களுக்கு ஹலாலாக இருக்கக்கூடிய மனைவியை கூட நீங்கள் நிறைவி விடாதீர்கள் அப்படின்ற ஒரு கட்டளை நமக்கு பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த ஹலாலான விஷயத்திற்கே நம்முடைய மனோ இச்சைகளை நம்ம கட்டுப்படுத்துகிறோம். ஏன், ஹராமான காரியங்களிலேயே தவறாக ஈடுபட்டு விட பொழுது ஒரு ஹலாலான காரியத்திற்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம எப்படி தவறுகளும் தப்பிக்கிறோம், தவறுகளும் தப்பிக்க முடியல, பாவங்களை செஞ்சிடுறோம். ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் நம்முடைய எல்லா காரியங்களும் ஒட்டுமொத்தமாக மாறுது. சாப்பிட மாட்டோம்னா சாப்பிட மாட்டோம், பருக மாட்டோம்னா பருக மாட்டோம், மனைவிடத்தில் போக மாட்டோம், இறைவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான் வீண் விஷயம் பேச மாட்டோம், எதையெல்லாம் இறைவன் ஹலாலாக சொன்ன விஷயத்தையே ஹராமாக்கும் பொழுது நாம் கடைபிடிக்கின்றோம். என்ன காரணம், அந்த நேரத்தில் இறை நினைவு, இறை அச்சம் அந்த மனோவிச்சையை தவிடுபடியாக்குது. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், யார் பார்க்கலனாலும், வீட்டில் யாரும் இல்லைனாலும் இதை சாப்பிட்டால் இறைவன் நாளைக்கு நம்ம கேள்வி கேட்பான், நோன் வச்சுக்கிட்டு இந்த காரியங்களில் ஈடுபடலாமா என்று. இறை அச்சம்தான் ஒரு ஹலாலான காரியத்தையே நமக்கு வென்றெடுத்து கொடுக்குதுன்னு சொன்னால், அப்போ மற்ற நாட்களில் நோன்பை தாண்டி ஹராமான காரியங்களும் ஈடுபட்டுருவோமா? அதற்கான ஒரு பயிற்சி களம்தான் இந்த நோன்பு மாதம். இந்த நோன்பு மாதத்தில் நம்ம நோக்கக்கூடிய நோன்புகள், அப்போ இதில் அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். இந்த நோன்புகள் விஷயத்தில் கவனத்தை அதிகமாக செலுத்துங்கள். நம்முடைய மிகப்பெரிய ஒரு பயிற்சி களம்தான் இந்த நோன்பு காலம்.
இந்த நோன்பு காலத்தை ஒருபோதும் வீணடித்து விடக்கூடாது. இந்த காலத்தில் இறைவன் நமக்கு என்னவெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கின்றானோ அந்த இபாதத்துகளை ஈடுபடுங்க, நோன்புகளை நோற்றுக்கொள்ளுங்கள். எந்தெந்த விஷயங்கள்லாம் தடை செஞ்சிருக்கிறானோ இந்த ஒரு மாதத்தில் எடுத்துக்கூடிய அந்த பயிற்சி காலம்தான் அடுத்து வரக்கூடிய 11 மாதத்திற்கு முக்கிய விஷயமாக அமையக்கூடியதாக இருக்கும். அந்த 11 மாதங்களில் நாம் தவறுகளிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு மாதம் நாம் நோக்கக்கூடிய நோன்புகள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சி. இதுதான் ட்ரைனிங் களம். அப்போ இதில் நாம் சீரும் செம்மையாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும், இறை எச்சத்தை மிகுதியாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், ஒருவன் வல் முஜாஹிது, ஒரு தியாகி என்பவன், போராளி என்பவன் யார் என்று சொன்னால், யார் தன்னுடைய உள்ள விஷயத்தில், இறைவனுடைய கட்டுப்படும் விஷயத்தில் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுகின்றானே அவன்தான் மிகப்பெரிய ஒரு தியாகி, அவன்தான் சிறந்த ஒரு ஜிஹாதுக்கான போராளி அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு உடம்பை வளத்தை காட்டி ஒருவன் அடித்து வீழ்த்துறது பெரிய வீரம் கிடையாது. லைச சதீது விசுராத்தி, அடித்து வீழ்த்துவன் வீரனே கிடையாது, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது, அந்த நேரங்களில் அந்த மனோச்சியை கட்டுப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை எவன் கட்டுப்படுத்துகிறான் அவன் தான் பெரிய ஆள். அடித்து வீழ்த்துறது பெரிய விஷயம், கோபத்தை அடித்து உட்கார வைக்கிறது கஷ்டம், மனோச்சியை கட்டுப்படுத்துறது கஷ்டம். அப்போ அதற்கு ஒரு பலமாக, திராணியாக, தெம்பாக இருக்கக்கூடிய இந்த இறை நினைவு தான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அது இருந்தால் மட்டும்தான் பாவங்களிலிருந்து விலக முடியும். அந்த பாவங்களிலிருந்து விலகி மறுமையில் சுவனத்திற்கான பாதைகளை, நன்மைகளை சீரும் செம்மையாக நம்மால் செய்ய முடியும் என்பதை நம்முடைய மனதில் ஆழ பதிய வைத்து கொண்டு இந்த ரமலான் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்புகளையும் அமல்களையும் மிக அழகாக இறை நினைவோடு அதிகமாக அச்சத்தோடு நாம் பயணிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை அச்சம் எவ்வளவு மிகுதியாகுகிறதோ அந்த உள்ளத்திற்கு அவ்வளவு ஒரு பலம், அவ்வளவு ஒரு திராணியை கொடுக்கும். அந்த ஆற்றலோடு திராணியோடு பயணிக்கக்கூடியவர்களாக, மனோச்சியை கட்டுப்படுத்தி வென்றெடுக்கக்கூடிய ஒரு நல் உள்ளங்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.